மக்கள் அரங்காலன் பாலசிங்கம். எழுதி வாசிப்பவர் பா ஸ்ரீஸ்கந்தன். மக்களை சீர்திருத்தவும் எழுச்சி கொள்ளச் செய்யவும் நாடகங்களை ஆற்றுகைப்படுத்திய கலைஞன். சமூகங்கள் மீது நடத்தப்பட்ட அநீதிகளுக்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக போராடிய சமூக போராளி. கவிஞர் செலியனை காப்பாற்றி பாதுகாத்த தோழன். தேசிய விடுதலை போராட்டத்தில் அரங்காடிய தெருவழி கலைஞன் பாலசிங்கம் அவர்களை இம்மாத ஆழத்து முத்துக்களில் பதிவிடுவதில் தாய்வீடு பெருமை கொள்கிறது. சாதி ஒடுக்குமுறைக்கும் உழைப்பாளிகள் மீதான அடக்குமுறைக்கும் எதிராக சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு வெகுஜன இயக்கத்தினர் தீவிரமாக இயங்கிய காலகட்டத்தில் தனது 16வது வயதில் அக்கட்சியில் இணைந்து செயல்பட்டவர் பாலசிங்கம். கோப்பாயைச் சேர்ந்த சரவணை தங்கம் இணையரின் மகனான இவர் இருபாலை தமிழ் கலவன் பாடசாலை, கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி ஆகியவற்றில் கல்வி கற்றவர். தெங்கு பெணம்பொருள் கூட்டுறவு சங்கத்தில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சமூகங்கள் மீது உயர் சாதியினர், நிலச்சுவாந்தகர் போன்றோரால் வன்முறைகள் ஏவிவிடப்பட்ட போதெல்லாம் அப்போது வெளிவந்து கொண்டிருந்த பத்திரிகைகள் மௌனம் காத்த நிலையில் மக்களுக்கு அந்த செய்திகளை சொல்லவும் மக்களை எழுச்சி கொள்ளச் செய்யவும் நாடக இயக்கத்தை இவர் கையில் எடுத்தார். அன்றிலிருந்து நாடகம் என்பது மகள்வுரு கலை என்பதற்கும் அப்பால் மக்களுக்கான ஊடகம் என இன்று வரை நாடகங்களை நிகழ்த்தி வருகிறார் கலைஞர் பாலசிங்கம். 1976 சென்ட் மேரிஸ் நாடக மன்றத்தினருடன் இணைந்து சமுதாய மாற்றத்தினிலே என்ற தனது முதலாவது நாடகத்தை மேடையேற்றினார். இவர் எழுதி இயக்கிய இந்நாடகம் தினக்கூலி வேலை செய்யும் உழைப்பாளிகள் குடியிருப்பதற்கு சொந்தமாக காணி இல்லாமல் இருக்கின்ற அவலத்தையும் உற்பத்திக்கான நிலங்கள் இல்லாத பிரச்சனையையும் சொல்லியது. மன்னர் காலத்தில் இருந்து மன்னரின் வாரிசுகள், அவர்களுக்கு ராஜகாரிய முறைமைகள் செய்தவர்கள், பின்னர் ஒல்லாந்தர் காலத்தில் நில பிரபுக்கள், இறுதியாக கள்ள உறுதி எழுதியவர்கள் என காணிகள் கைமாறிய போது ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிலம் மறுக்கப்பட்ட சரித்திரம் இந்நாடகத்தில் சொல்லப்பட்டது. மேலாதிக்க வர்க்கத்தின் பெரும் எதிர்ப்பை சம்பாதித்த இந்நாடகத்தை சென்ட் மேரிஸ் நாடக மன்றத்தினோடு தொடர்ந்து மேடையேற்ற முடியாது போன சூழ்நிலையில் நவயுக கலா மன்றம் என்ற நாடக அமைப்பை இவர் ஆரம்பித்தார். சமுதாய மாற்றத்தினிலே நாடகத்தில் சொல்லப்பட்டது போல் கோழிக்கால்களை அடையாளம் கண்டு அரச காணிகளில் பலாத்காரமாக குடியேறுங்கள் என்ற கோஷத்தின் நீட்சியாக இவரும் இவர் சார்ந்த அமைப்பும் ஊரளவில் உள்ள கொக்கனை என்ற பகுதியில் 100 குடும்பங்களை குடியேற்றி கொக்கனை என்ற கிராமம் உருவாக்கப்பட்டது வரலாறு. இதன் வெற்றியை தொடர்ந்து கிராமங்கள் தோறும் கிராமிய உழைப்பாளர் தொழிற்சங்கத்தை ஆரம்பிக்கும் நோக்கில் அதன் பரப்புரைக்காக சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற நாடகத்தை எழுதி இயக்கி மேடையேற்றினார். முதலாளிகள் உழைப்பாளிகளின் பணத்தையும் காணிகளையும் எவ்வாறு சுரண்டுகிறார்கள் என்பதை மையமாக கொண்ட இந்நாடகம் 126 தடவைகள் மேடையேற்றப்பட்டது. அரியாலை சுதேசிய விழா நாடக போட்டியில் இந்நாடகம் முதற் பரிசு பெற்றது குறிப்பிடத்தக்கது. நாடக மேடையேற்றங்களுடன் மட்டும் நின்றுவிடாது சமூக நல செயல்பாட்டுகளிலும் நேரடியாக பங்கு கொள்ளும் இவர் 1981 புன்னாலை கட்டுமனில் நடைபெற்ற சாதி பிரச்சினைக்கு எதிராகவும் மத்தலோடை கிராமத்தில் பெண் தொழிலாளர்களின் கூலி பிரச்சினை, பாலியல் வன்கொடுமை போன்றவற்றிற்கு எதிராகவும் செயல்பட்டார். 42 நாட்கள் நடைபெற்ற அப்போராட்டத்தில் கவிஞர் சொலியனும் 30 நாட்கள் இரவு பகலாக தங்களோடு இணைந்து செயல்பட்டதாக குறிப்பிடுகின்றார். சொலியன் எழுதிய ஒரு மனிதனின் நாட்குறிப்பிலிருந்து என்ற நூலில் அவர்கள் இவ்வியக்கத்தை தடை செய்து ஏனைய இயக்க போராளிகளை தேடிய போது தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்த காலத்தில் நடேசன் என்ற பாத்திரம் பெரியவரை மதகுருவை சந்தித்து விட்டு வந்து செளியனை அந்த இரவில் பெரியவரிடம் அழைத்து செல்வதாக ஒரு ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கும். நடேசர் தனது சைக்கிளில் செளியனை பெரியவரிடம் அழைத்து செல்லும் போது உரும்புராய் துண்டி வைரவர் கோயில் பகுதியில் வேனில் வந்த அவர்கள் செளியனை கண்டு துரத்திய சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இவ்வாறு செளியனின் பாதுகாப்புக்காக தன் உயிரை துச்சமாக மதித்து இயங்கிய தோழர் நடேசர்தான் எமது இம்மாத கலைஞர் பாலசிங்கம் அவர்கள். 1999 கலை பண்பாட்டு கழகத்தில் இணைந்த பின்னர் இவர் எழுதி மேடையேற்றிய முதலாவது நாடகம் இருள் சூழ்ந்த பொழுதுகள்.
1994 சந்திரிகா ஆட்சிக்கு வந்ததும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை குறித்த பரப்புரையை இந்நாடகம் செய்தது. யுத்தம் முடிவுக்கு வந்துவிட்டது, தீர்வு கிட்டும் என நம்பிய மக்களுக்கு இனவாத அரசுகள் திணிக்கின்ற ஒப்பந்தங்கள் ஒருபோதும் வெற்றி அளிக்காது என்ற செய்தியை அந்நாடகம் சொல்லியது. இந்நாடகம் 100 மேற்பட்ட தடவைகள் மேடையேற்றங்களை கண்டது. இவ்வாறு இடம்பெயர்வுக்கு முன் இயக்க பரப்புரைக்காக சமூக மேம்பாட்டுக்கான 40 வரையிலான நாடகங்களை இவர் எழுதி இயக்கியுள்ளார். உறவு பூக்கள், சூரியனை சுட்டெரிப்போம், அவள் ஒரு மாதிரி, கூடி நாம் வாழ்வோம், ஆவியில் இனியவளே, மெய்ப்பொருள், அதிகாரம் உனக்கேது சொல், 4 × 4 = 40, சிறை, மனிதனை படைப்போம், மோகங்கள் என்பன இவ்வாறு மேடையேற்றப்பட்ட நாடகங்களில் சிலவாகும். தமிழர் பிரதேசங்களான கோக்குழாய், நாயாறு பகுதிகளில் கழுமாத்தையா என்ற பிரபல கேடி உட்பட 200 சிங்கள கைதிகளின் குடும்பங்களை குடியேற்றி நில அபகரிப்பு செய்ததையும், அவர்கள் கசிப்பை உற்பத்தி செய்து அயல் கிராமங்களில் உள்ள தமிழர்களுக்கு விற்றது போன்ற சமூக சீர்கேடுகளுக்கு எதிராக இவர் எழுதி இயக்கிய சமுத்திரத்தில் ஒரு சரித்திரம் என்ற நாடகம் 1500 தடவைகளுக்கு மேல் ஆற்றுகள் செய்யப்பட்டது. கழுமாத்தையாவாக நடித்தவர் மீது பார்வையாளர்கள் கற்களை எறியும் அளவுக்கு தத்ரூபமாக நடிக்கப்பெற்ற இந்நாடகம் இனவாதம் எல்லா இனங்களையும் அழிக்கும் என முடிவுறும். நவாலி தேவாலயத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலால் பலியான சிறார்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட இவரது உறவு பூக்கள் என்ற நாடகம் பரவலாக பேசப்பட்டது. 95 இடம்பெற்ற இடப்பெயர்வின் போது உறவு பூக்கள் நாடக கலைஞர்களின் குடும்பங்களோடு ஒட்டி சுட்டான் பகுதிக்கு இவர் குடிபெயர்ந்தார். கலைஞர்களோடு சேர்ந்து கூட்டு வாழ்க்கை வாழ்ந்த இவர் விவசாயம் செய்தும் கயிறு திரித்தும் தமக்கான வாழ்வாதாயங்களை தேடிக்கொண்டார். இதன் பின்னர் கலை பண்பாட்டு கழகத்தினரின் முழு நேர ஊழியர்களாக தினமும் சராசரி 5 ஆற்றுகைகளை நிகழ்த்தும் தெருவழி கலைஞர்களாக இவர்கள் செயல்பட்டனர். குடியிருக்க இடம் இல்லாமல், வருமானம் ஏதுமின்றி, வறுமையில் வாடி வதங்கி, மலேரியா நோய்க்குள்ளும் பொருளாதார தடைக்குள்ளும் வழி தொடர்பின்றி கந்தக மனத்துடன் போர்ச்சூழலில் அச்சத்தின் மத்தியில் வாழும் மக்களை ஆசுவாசப்படுத்துதல், ஆற்றுப்படுத்துதல் ஆற்றுகளை செய்ததுடன் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் செய்திகளையும் வழிமுறைகளையும் சொல்லவல்ல கலைஞர்களாக இவர்கள் விளங்கினர். ஆற்றுகைகளோடு மட்டும் நின்றுவிடாது, போகிற இடங்களில் காணப்படும் துயர் துடைப்பு பணிகளிலும் இவர்கள் ஈடுபடுவர். மலைக்கு ஒழுகும் வீடுகளில் கூரைகளை திருத்துதல், மலசலோ கூடம் அமைத்து கொடுத்தல் போன்ற அத்தியாவசிய தேவைக்கான பொருண்மிய நிறுவனத்துடன் உதவிகளை பெற்று செய்தனர். சரீரத்தையும் வருத்தி மக்களுக்காக உழைத்த இந்த தெருவழி கலைஞர்களை நாம் மறந்து போனதுதான் மகா சோகம். இவரது பிரச்சார நாடகமான வாருங்கோ பிரசித்தமான நாடகமாகும். வெளிநாடுகளின் ஆக்கிரமிப்புகளாலும் அரசியல் சூழ்ச்சிகளாலும் பின்தள்ளப்பட்ட போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல அழைப்பு விடுப்பதாக இந்நாடகம் அமையும். வட்டக்கலரி அரங்கில் பார்வையாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் இடையே நடைபெறும் உரையாடலாக எழுதப்பட்ட இந்நாடகம் போராட்டத்தின் குறியீடான பல்லக்கை பார்வையாளர்கள் சுமந்து செல்வதாக முடிவுறும். 2001 இடம்பெற்ற தேர்தலை மையமாக கொண்டு இவர் அரங்கேற்றிய அகமும் முகமும் நாடகம் தடை செய்யப்படும் அளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. சமாதான பேச்சுவார்த்தை என்ற பெயரில் வெளிநாடுகள் பலஸ்தீன மக்களின் குரலை, போராட்ட ஆற்றலை எவ்வாறு நசுக்கியது என்பதை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. ஒரு தடவை இந்நாடகத்தை பார்த்த நோர்வே நாட்டின் சமாதான தூதுவர் எரிக் சொல்கையின் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு இந்நாடகம் பங்கம் விளைவிக்கும் என தமிழ்ச்செல்வனிடம் கூற அவர் அந்த நாடகத்தை தடை செய்தார். எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் திருமணங்கள், காதல் அவசியமா என்பதை கருவாக்கிய இருட்டை விழுங்கியவர்கள், தோல்விகளால் துவண்டு போகாமல் விழுந்தாலும் எழுவோம் என உரைத்த அக்கினி குஞ்சுகள், பௌத்த நூல்களில் வெறும் கோட்பாடுகளை முன்வைத்து எழுதிய தர்மத்தின் தீர்ப்பு, விடுதலை அடைந்த பின்னர் சிறுவர் வயோதிபர் உழைப்பாளிகள் போன்றோரின் வாழ்வு எவ்வாறு அமையும் என்பதை விளக்கும் பூமலை பொழியும் என்பன பிரசித்தமான இவரது நாடகங்களில் சிலவாகும். சமாதானம் நிலவிய 2005 காலப்பகுதியில் கலை பண்பாட்டுக் கழகம் ஐரோப்பிய நாடுகளுக்கு மேற்கொண்ட கலைப்பயணத்தின் போது இவரும் குழுவினரும் சென்று
சூரிய தேவியின் சோகங்கள் என்ற நாடகத்தை மேடையேற்றியது குறிப்பிடத்தக்கது. வன்னி தெருவழி அரங்கின் ஒவ்வொரு ஆட்டிகைக்கு முன்னும் பின்னும் மக்களுடனான கலந்துரையாடல்கள் இடம்பெறுவது முக்கிய அம்சமாகும். அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து தீர்வு காண்பதும் அவர்களை ஆற்றுப்படுத்துதல் போன்ற பணிகளும் இக்கலந்துரையாடல் மூலம் இடம்பெறும். இவ்வாறும் 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள் எழுதி 1000 தடவைகள் ஆற்றுகை செய்தவர் கலைஞர் பாலசிங்கம். வண்ணக்கனவுகள், முற்றத்தில் வல்லரசு, நெருப்பை சுமக்கும் நெஞ்சங்கள், உணக்கல் நிலவு, மல்லிகை மொட்டுக்கள், செஞ்சோட்டு கடன் என்பன நினைவில் வரும் இவரது நாடகங்களில் சில. இவரை போல் செல்வம் புத்தூர், செல்லக்குட்டி வன்னி, அண்ணாவியார் மணி முல்லைத்தீவு, சங்கரண்ணா முள்ளியவலை, ரகு ரத்தினபுரம், கண்ணதாசன் முழங்காவில் போன்ற பல கலைஞர்கள் வன்னி தெருவழி அரங்கை சுமந்து சென்றுள்ளனர். இறுதி யுத்தத்தின் போது காலில் காயப்பட்ட நிலையில் 2009 மே 17 அன்று வவுனியா வைத்தியசாலையில் இவர் சேர்ப்பிக்கப்பட்டார். மீண்டும் கோப்பாயில் குடியேறிய இவர் தற்போது பல்வேறு அமைப்புகளுக்காக நாடகங்களை மேடையேற்றி வருகிறார். கைதடி வளர்மதி வாசிகர் சாலைக்காக அவனும் அவளும், இன்னுமா இருட்டுக்குள், மட்டுவில் வாசிகர் சாலைக்காக ஜனநாயகம், மட்டுவில் அமெரிக்கன் மிஷன் பாடசாலைக்காக குளப்படிக்காரர், பாலியல் சுகாதாரம், கைதடி வடக்கு சனசமூக நிலையத்தினருக்காக தூயவள் சக்தியா, காதலிப்போமா, புன்னாலை கட்டுவன் இளைஞர் மன்றத்துக்காக கெட்டிக்காரர், வன்னி கல்லாறு மகாவித்தியாலயத்துக்காக கடவுள் ஒரு நாள் ஒளி உதித்தது, உதய தாரகை சனசமூக நிலையத்துக்காக அவ கல்ச்சர் என்ற நாடகங்களை இவர் மேடையேற்றியுள்ளார். இவர் எழுதிய கிராமிய இழைப்பாளர் சங்க வரலாறு, ஒரு கிராமத்தின் பக்தினரி பயணம் ஆகிய நூல்கள் அச்சில் உள்ளன. இவரது வாழ்நாள் அரங்க ஆற்றுகைக்காக ஏழாலை முத்தமல் கலா மன்றத்தினரின் கலைஞான திலகம், கைதடி வடக்கு சனசமூக நிலையத்தினரின் கலைக்கூத்தன், நீர்வழி இளைஞர்களின் கலை குரிசில் ஆகிய பட்டங்கள் இவருக்கு கிடைத்துள்ளன. மென்மேலும் இவர் கலைப்பணியாற்ற தாய்வீடு வாழ்த்துகிறது.